செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கும். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோனி பிரதர்ஸ் வர்சஸ் பாண்டியா பிரதர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க, 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். டோனி பிரதர்ஸ் வந்து பேட்டிங், பாண்டியா பிரதர்ஸ் வந்து ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பூகேஷ் ஸ்ட்ரைக்கில், பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற கண்டிப்பா பாலா ஒன் பர்க்கில் எடுத்துருந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பாலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் முன்னாடியே குத்தி இருந்தாரு ஒரு ஓவருக்கு ஸ்கோர் 11. இந்த விக்கெட் லூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பால் குத்துறது ரொம்ப கீழே வந்துருச்சு. டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட்ங்க மிக சிறந்த முறையில் அடிக்கப்பட்டு வந்து 6 எஸ் டியர் ஹிட் 6. சோ இங்க இந்த மேட்ச்ல இந்த முதல் 6 வந்திருக்கு. இந்த போகேஸ் பேட்ல இருந்து 2 நாளுக்கு அப்புறம் இங்க ஒரு 6 ஐயும் பதிவு பண்ணிருக்காரு அவர் பேட்ல இருந்து. டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு, கம்பேக்கிங் பாலா இருந்து இது எடுக்க வாய்ப்பில்லை. ரொம்பவே போட்டுக்கு சுத்தம் எடுத்துட்டு வந்தாரு. முன்னாடியே கமிட் ஆயிருந்தாரு. பேட்ல இருந்து வர ரெண்டாவது ஆறு இந்த ஆரோட்டம் இந்த ஆரோட அந்த ஓரிங்க கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்லா பேட்டிங்க, குயிக்கா ஸ்கோருக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு சிவா. 3 ஓவருக்கு ஸ்கோர் 37 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 38 தேவையா இருக்கு, 38 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்ட்ரைக்ல, பவுலிங் இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. விஜி ஃபர்ஸ்ட் ஒன் கேட்ச் 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 டு பாலே ஒரு டாப் வெச்சு பின்னாடி குயிக்கா போயிருச்சு, கண்டிப்பா 4 போயிரும். பவுண்டரி வந்திருக்கு, 4 ஓட்டங்கள் அப்படியே பந்து நெக்ஸ்ட் பால் டிஸ்டன்ஸ்ல ஆடி இருக்காரு. ஸ்கொயர்ல கேப் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, பாலுக்கு வந்து காரணம் நல்லா ஸ்டாப். சிறந்த ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு பேட்ல ஒரு இன்ஸ்டன்ட் எட்ஜ் இருந்துச்சு, கரெக்டா மேல ஒட்டி வச்சிருக்காங்க. சிங்கிள் பேட்ஸ்மேன் அந்த பாலா ஸ்டிக்ல லாஸ்ட் ஒன் ஹோல்டுங்க, இறங்கி போனாரு பேட்ஸ்மேன். நீங்க லெக் ஸ்டம்ப்ல லாஸ்ட் பால்ல விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு. இங்க விக்கெட்டை பறி கொடுத்து எறிகிறார். ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 9 ரன், 12-29 பாலா பவுலிங்ல. இந்த
நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாஸ் பால் சிறந்த ஒரு அடி லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணாரு அங்க ஒரு சிறந்த ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு அகைன் ஒரு டபுள் பேக் பேக் டூ வட்டம் நெக்ஸ்ட் பால் இது கீழ வந்துருச்சு சிறந்த ஒரு பந்து வீச்சு ஓ தச்சவாலே கண்ணை மிளகா இங்க ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன் காடி இருக்காங்க ரவுண்டா சரி பால் பேட் ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 18 தேவையா இருக்கு சோ ரெண்டு ஓவர் அடிச்ச ஸ்கோரை ஒரு ஓவர்ல திருப்பி அடிக்கணும் பாப்போம் பார் மணி அரந்தகிலின் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டாஸ் பால் கவர்ஸ்ல கனெக்ட் பண்ணாரு பவுண்டரி போகுமானு பதா நான் நல்ல ஸ்டாப்ங்க இல்ல இந்த சிறந்த ஒரு தடுப்பு பால் சேவ் பண்ணிருக்காரு ரன்னிங்ல போ 2 மூன்றாவது ரன்க்கான வாய்ப்பு இல்ல 5 க்கு 15 செகண்ட் ஒன் டாட் பால் ரன் இல்ல நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பவுலரே வந்துட்டார் பாலுக்கு நல்ல ஸ்டாப்ங்க ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு 3 க்கு 14 குமார் ஷேக்ல பதிவு பண்ணிருக்காரு முக்கியமான இந்த ஆறோட அந்த ஓரிஞ்ச கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு நல்ல போலிங்க மணி பாண்டியா ரெண்டு டீம் கமிட்டி சார்பாக